அம்மா, அம்மா ஜானகி. என்னத்த? இத வாங்கிக்கம்மா, இன்னையிலிருந்து இந்த வீட்டு பொறுப்பு மொத்தம் உன்னோடது. எனக்கு எதுக்கத்த இந்த பொறுப்பெல்லாம்? இந்த வீட்டு மூத்த மருமக இல்லையம்மா, பொறுப்பு சுமந்துதான் ஆகணும். என்னமா இது? யாரும் இல்லாத எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்க தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. பதினாறும் பெத்து வாழணும். எழுந்துருமா. அம்மா, நீ பண்றது எதுவும் சரியில்லை. என்னடா சரியில்லை? மூத்த மருமக கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்ட. என் பொண்டாட்டி வேலைக்கான பொண்ணுங்கிறதுனால தானே உனக்கு இழக்கறோம். அப்படி பார்த்தாலும் உன் ஜானகி அனாதை தானே. சும்மா ஆத்திரப்படாத. இந்த அவசர புத்தியாலதான் அந்த வேலைக்காரன் பொண்ணை கட்டிக்க வேண்டி வந்தது. புரோக்கர் சம்பந்தம் கொண்டு வர அன்னைக்கு அனாத பொண்ணு ஜானகியை ஒரு கட்டுக்கதை கட்டி அந்த பொண்ணை கண்டிப்பா என் மருமகளை ஆக்கணும்னு உனக்கு சொன்னேன். அந்த சம்பந்தத்தை கூட நீ ஒத்துக்க மாட்டேன்னும், அப்பாவியான உங்க அண்ணன் அதை தடுப்பானும் எனக்கு கண்டிப்பா தெரியும். யாரும் இல்லாத அந்த பொண்ணை பெரியவனோட பொண்டாட்டி ஆக்கிட்டா நம்ம சொல்படி ஆட்டி வைக்கலான்னு இந்த பிளான் போட்டேன். இதுக்குள்ள நீ செஞ்ச முட்டாள் வேலையால கௌசல்யா உன் பொண்டாட்டி ஆயிட்டா. இவ்வளவு வயசாயும் உன் அம்மாவை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையடா. உன் அண்ணன் என்ன நம்புற மாதிரி அவன் பொண்டாட்டி என்ன நம்பணும் இல்லையா? எதுக்கு? நம்பினா தானே மோசம் பண்ண முடியும். அதானே அத்த? சபாஷ், என்ன நல்லா புரிஞ்சுகிட்ட மருமகதான். அன்னைக்கு கோயில்ல கௌசல்யாவை தீர்த்து முடிக்காதேன்னு சைகை காட்டினப்ப கூட நீ என்ன கோபமா பார்த்த. ஆனா எதுக்கு வேண்டான்னு தெரியுமா? எதுக்கு? ஜானகிக்கு தந்த தீர்த்தத்துல அவளுக்கு குழந்தை பிறக்காம இருக்க மருந்து கலக்க சொன்னேன். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பைத்தியக்காரா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ சொத்தெல்லாம் முதல் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல, அதான் உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டாரு. அவனுக்கு குழந்தைங்க பிறக்கலன்னா சொத்து யாருக்கு வரும்? எனக்கும் என் பசங்களுக்கும். அம்மா அம்மாதான். என்னங்க? உடனே குழந்தை பிறக்கும்னு டாக்டர் மாத்ருபூதம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். டாக்டர் மேல சத்தியம். நம்ம கூட கல்யாணம் ஆகி வந்த கௌசல்யா கூட சிமந்து முடிஞ்சிடுச்சு. உனக்கு நடக்க வேண்டாமா? சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் பேர் போனவை இந்த துரை, தர்ம துரை. யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரியன் போக வச்சவன் நான். இங்க இருக்கும் போது அநியாயம் நடக்கிறதா? இம்பாசிபிள். அன்பு காட்டுறதுல அண்ணாமலை, நான் தர்மத்தை காப்பாத்துறதுல தர்மத்தின் தலைவன். இதெல்லாம் தலைவர் படம். ஓ, இட்ஸ் ஓகே. உனக்கு நடந்த அநியாயம் என்ன? இவன் தான் சார், காரை ஏத்தி சாகடிச்சுட்டான் சார். தப்பு என்ன இல்ல சார், கோழி இது. அங்கிருந்து வந்து என் கார்ல விழுந்துருச்சு சார். பாவம், அதுக்கு டிராபிக்ஸ் தெரியாது. கார் வந்து கோழி மேல ஏறினாலும், கோழி வந்து காருக்கு கீழே விழுந்தாலும் போறது கோழியோட உயிர் தான். மரியாதையா உரிக்காத கோழி கிலோ 40 ரூபான்னு சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுத்துரு. ஏன் சார், என் கோழிக்கு நஷ்ட ஈடு 40 ரூபாயா?
என் கோழி தினமும் ஒரு முட்டை வீதம், மாசத்துக்கு 30 முட்டை போடுது. அந்த முட்டையை அடகாத்து 30 குஞ்சு பொறிக்கும். 30 குஞ்சு வளர்ந்து திரும்ப முட்டை போட்டு அதை அடகாத்து திரும்ப முட்டை போட்டா வருஷத்துக்கு 1,70,000 ரூபா வரும். அவ்வளவு வருமானம் வர்ற கோழிக்கு பிச்சை காசு 40 ரூபாயா? இது ரொம்ப அநியாயம் சார். இந்த துறை இருக்கிற வரைக்கும் யாருக்கு அநியாயம் நடக்க விட மாட்டான். யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவன். ஆஃப்டர் ஆல் ஒரு கோழிக்கு 175,000 வாங்க முடியாதா? மரியாதை குட்ரே. ஐயோ சார், டேய் சார், இது ரொம்ப அநியாயம் சார். ஷட் அப். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மத்தியில நடக்கிற போராட்டம். ஒரு செத்த கோழிக்கு உயிரோட இருக்கிற எஸ்ஐ மனசார செலுத்துற ஆத்ம அஞ்சலிடா. இந்த ஆத்ம போராட்டத்துல கடைசியில ஜெயிக்க போறவன் யாரு சார்? வம்புல மடிக்க போறீங்க. ஷட் அப். லுக் மிஸ்டர், உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல குடுத்துறேன். என்கிட்ட 500 ரூபாய் தான் சார் இருக்கு. கண்ணை தொடச்சுக்கோ, பணத்தை வாங்கிக்கோ. வரேன் சார். ஆல் ரைட், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ஒரு பெண் கோழியின் பெருமையை நிலைநிறுத்திட்டீங்க சார். ஆஹா, வாயும் புலி. நல்லவனுக்கு நல்லவன், ராஜாதி ராஜா. இவர்தான் எங்கள் காவலன். பரமசிவன். நல்ல பேரு. அந்த பையனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுமா? இருங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. புள்ள பெத்தவன் கையால சோறு ஊட்டி விட்டா இந்த குழந்தையோட ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. கௌசல்யா, நீ ஊட்டி விடு. அதிர்ஷ்டமே இல்லையா? யார் அப்படி சொன்னது? கொன்னுடுவேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷம் கூட என்ஜாய் பண்ணலனா எப்படி? இங்க பாரு ஜானகி, குழந்தை பெத்துக்கிறதுக்கு உனக்கும் வயசு இருக்கு, அது குடுக்கற தெம்பும் எனக்கும் இருக்கு, குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? ரிலாக்ஸ். ஏய் ரிலாக்ஸ் டா. ஓகே. எதுக்குமா இப்படி கவலைப்படுற? குழந்தைங்க இல்லைன்னா அம்மனோட கோயிலை சுத்தி அங்க பிரதட்சணம் செஞ்சா குழந்தை பிறக்குமா? நிஜமாவா அத்த? ஆமாம்மா, உன் நல்ல மனசுக்கு அந்த தாய் கண்டிப்பா அருள் புரிவா. அடே பாட்சா, எவ்வளவு சுகமா இருக்கடா. அடே உன் புடியே புடி. சரியே, உனக்கு தெரிஞ்ச பாப்பா யாராவது இருக்காங்களா? எதுக்கு வளர்க்கறதுக்கா? அதுக்கலடா, மஞ்சத்துல கொஞ்சத்தான். அதுக்கா? அதுக்கா இல்ல, ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, விலை முடிஞ்சா சரி, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண. ஹலோ, ஏய் யாரு? துரை, தர்ம துரை. நீதானா? முந்தா நாள் சூளூர்பேட்டில இருந்து 4 பொண்ணுங்களை வர வச்சிய, அதுல ஒரு பொண்ணு அர்ஜென்டா வேண்டே. என்ன
நீ என் கையில கிடைச்சினா உன்ன 14 வருஷம் உள்ள போட்டு முட்டிய உடைச்சிருவேன்டா. ஏ 14ஆ? சார் 14 ஓகேவா? 14 வயசுனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குமே, இன்னும் 2 வயசு சேர்த்துக்க சொல்லு. சரி, ஏ ஒரு 16 வயசுல அனுப்பு. ஏ நாய, நீ அனுப்பிடு. 16 வயசு அனுப்பிட்டு கமிஷன் வாங்கிடா பரதேசி. 16 வயசு பொண்ணு வேணுமா? அனுப்பி வைக்கிறேன்டா. நீ எங்க இருந்து பேசுறேன்னு அட்ரஸ் சொல்லடா. அனுப்புற அட்ரஸா? ஹோட்டல் சுகானிவாஸ். ரூம் நம்பரா? சார் 420. ஓ 420டா. அட்வான்ஸா? வாங்கி தரேன். ஏ வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நான் பணத்தை இப்ப கூட தரேன்டே. வச்சிரு சார். ஒரு 500 கொடுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க வந்துடும் சார். உங்களை போட்டு புரட்டி எடுக்க போகுது. நீ போ, நீ போ. பொண்ணு வேணும்னு நான் கேட்டா பொழுது போன நேரம் அனுப்பி விட்டா. தடா உனக்கு தடா. ஏண்டா பாட்சா, தெண்டெல்லாம் போயிட்டு போயிடா வந்துட்டேன். உன் ட்ரெஸ் என்ன, கெட்டப் என்ன? பாப்பா சப்ளைக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸே பெட்டர்னு ஐடியா பண்ணிட்டியா? ஏண்டா பாப்பா எங்க? நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானா? இங்க ஏண்டா நிக்கிற? வெளியில நின்னு யாரும் வரான் பாத்துக்கா பாஷா. துரடா, தர்ம துரடா.